ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மொட்டமடி. நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறத பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்துல இத்தனை கோயிலா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணி காட்டுறேன், நீங்கள் பார்த்துட்டு நிஜமாலுமே இந்த இடத்துக்கு வரணும்னு தோணும். ஸோ அதோட அட்ரஸ் வந்து கடைசியாக நான் வீடியோவில் கொடுக்குறேன், எந்த இடம்னு சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வீடியோஸ் இப்போ அடுத்தடுத்து லெவலுக்கு போயிட்டே இருக்கிறோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்களோட கோயிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வந்து வீரமாத்தியம்மன். பக்கத்தில் சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே டெம்பிள் தான். கிட்டத்தட்ட ஒரு 6-7 டெம்பிள் பக்கம் இருக்கும். 6-7 கூட இல்லை, 7 மேலேயே இருக்கும். அங்கே ஒரு டெம்பிள் இருக்குது, அந்த இடத்துல ஒரு டெம்பிள் இருக்குது, இங்கே ஒரு டெம்பிள் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக சுற்றி சுற்றி டெம்பிள் தான். நான் எல்லாமே காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ நம்ம கோயிலுக்குள்ளாரே போவோம். கோயிலுக்குள்ளார போனவுடனே தூண் இருக்குது, விநாயகர். அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நவ பாருங்க, அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா நாகம்மா சாமி இருக்கிறாங்க. ஸோ இடம் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான இடம். நீங்கள் வந்து நல்லா உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு இடத்த அப்படியே நீங்கள் சுற்றி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரியான ஒரு இடம் தான். நீங்கள் சுற்றி எல்லா பக்கமும் டெம்பிள் இருக்குது, ஒன்றுன்னா காட்டுறேன். நம்ம சாமியையும் பாருங்கள். புடு புடு அவனே உள்ள. ஓ, நம்ம சாமி கிட்ட வந்துட்டோம். பாருங்க சாமி எவ்வளவு அழகா இருக்கிறாங்க. இப்பதான் நல்ல காலையில் தான் அலங்கரிச்சிருப்பாங்க போல இருக்கு. சாமி சூப்பரா இருக்காங்க. இடத்துல பாருங்க கோயில், நல்லா அருமையான இடம். வந்தீங்கன்னா நல்ல சூப்பரான டைம் பாஸ் ஆகும். இடத்துக்கு வந்தீங்கன்னா அமைதியாக இருக்கும். அப்படியே இந்த பக்கத்துலேருந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃப்ரண்ட்லேயே சூழல் இதை வச்சுருக்காங்க. அப்படியே உள்ளார் போனோம்னா சாமி. ஸோ அங்கே ஒரு சாமி இருக்கிறாங்க, இங்கே ஒரு சாமி. இது ஓப்பனில் தான் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா அப்படியே நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்குது சாமி. ஸோ சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபாரஸ்ட் ஏரியா தான். அப்படியே வந்தீங்கன்னா நல்ல காத்தோட்டமாக இருக்கும். ஏரியாவை பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே இந்த இடத்துக்கு வந்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு நல்லா உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சூப்பரான இடம். இடத்த நான் சொல்கிறேன் கடைசியாக, உள்ளே பாருங்கள். பாருங்கள் பக்கத்தில் இன்னொரு கோயில் இருக்குது, அங்கே ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலையே அடுத்தது பார்ப்போம். எல்லா கோயிலில் ஒவ்வொரு கோயிலும் மூடி வச்சுருக்குறாங்க. ஸோ அவங்கவுங்க கோயிலுங்கிறனால ஒவ்வொருத்தங்க திறந்து வச்சுருப்பாங்க, ஒவ்வொருத்தங்க மூடி வச்சுருப்பாங்க. பக்கத்தில் தான் எங்கேயோ சாவி இருக்கும், கேட்டு நீங்கள் வாங்கி ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே எல்லாமே கோயில் தான் பாருங்கள். பெரிய அண்டிச்சு கோயில். இங்கே சுற்றி எல்லாமே கோயில் தான். ஒரே இடத்துல இத்தனை கோயில் நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இந்த இடத்துல மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 கோயில் இருக்குது, ஒன்றொன்றா காட்டுறேன் பாருங்கள். ஸோ சின்ன சின்ன இடத்த அப்படியே அவங்களோட கோயிலாகவே மாற்றிட்டாங்க. ஸோ தும்பாயம்மன் கோயிலுக்கு வந்துருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா கருவறை முடிதான் இருக்குது. எல்லாத்துக்கும் நீங்கள் பக்கத்தில் சாவி இருக்கும், நீங்கள் சாவி கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. வெளியே சாமியில் இருக்குது.
இங்கே ஒரு முனிப்பன் இருக்கிறாரு. இந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா அன்னை பெரியநாயகியோட டெம்பிள். இங்கே சுற்றி எல்லாமே மாரியம்மன் இந்த மாதிரியான கோயில் தான் இருக்குது. பாருங்கள் பக்கத்துலேயே பாருங்கள், அங்கே ஒரு கோயில் இருக்குது. ஸோ அடுத்தது அந்த கோயிலுக்கு போகலாம். இந்த கோயில் அப்படியே நான் வெளியிருந்தே உங்களுக்கு காட்டுறேன் என்ன சாமி இருக்கிறாங்க அப்படின்ட்டு. பார்த்திங்கன்னா இது மாரியம்மன் கோயில் தான். கோயில் உள்ள டிசைன்ஸ்லாம் பாருங்கள். சாமி யாரும் இல்லை, பூட்டியிருக்காங்க. பக்கத்தில் விநாயகர் எல்லாருமே இருக்கிறாங்க. அப்படியே கோயிலை பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அப்படியே முனியப்பன் சாமி இருக்கிறாரு, அவரையும் அப்படியே வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்கள், இது இங்கேயும் ஒரு சாமி இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக கன்னிமாரம்மன் டெம்பிள். ஸோ இது வந்து கன்னிமாரம்மன் டெம்பிள் தான், அவங்களோட பங்காளியோட கோயில்னு சொல்கிறாங்க. இது இதுலேயும் வந்து சாமிங்க இருக்கிறாங்க. பாருங்கள் உள்ளே பாருங்கள். இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா சாமியும் நீங்கள் பார்த்துட்டு போகலாம். பெரியாண்டிச்சி சாமியிலேருந்து அம்மன் சாமி வரைக்கும் எல்லா சாமியும் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் சுற்றியும் பார்த்திங்கன்னா நேச்சுரலாக இருக்குது. அப்படியே ஏரியாவை பாருங்கள், அப்படியே ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது. வந்தீங்கன்னா இடத்துல உட்காந்து இந்த மாதிரியான ஒரு இடத்துல நல்லா உட்காந்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம். ஸோ இந்த எல்லா கோயிலும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கந்தாசிரமம் உடையாப்பட்டியிலேருந்து கந்தாசிரமம் போகும் பார்த்தீங்களா, முருகன் கோயில் மேலே ஏறுவோம் மலை மேலே. ஸோ அது மேலே ஏறுறப்ப கந்தாசிரமம் ஏறினீங்கன்னா கந்தாசிரமம் வரும். ஸோ அது ஏறுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 500 மீட்டர் முன்னாடி பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஃபுல்லாக சாமி கோயில் தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள் உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், வெளியேருந்து பார்த்தீங்கன்னா 2-3 கோயில் தெரியும். நீங்கள் உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 கோயில் இருக்குது. நீங்கள் வந்து நல்லா டைம் பாஸ் பண்ணிவிட்டு இடத்த சுற்றி பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சூப்பரான இடம். அப்படியே நீங்கள் மேலே ஏறினீங்கன்னா கந்தாசிரமமும் வந்துடும். அங்கேயும் முருகன் டெம்பிள் ப்ளஸ் எல்லா சாமியும் அங்கேயும் இருக்கிறாங்க. அந்த இடமும் இந்த இடமும் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு நாள் நல்லாயிருக்கும். வந்து பாருங்கள், பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மொட்டமாடி இதே மாதிரி நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.